இன்றைக்கி கோக்னட் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி அதோடய தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிறத ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி இருக்கிற அந்த தேங்காய் துகளெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சது இந்த அளவுக்கு இருக்க பாருங்கள். இப்போது தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா உங்கள் ஸ்வீட் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஸ்வீட் சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்ல கஞ்சி பதத்துக்கு இப்போ வந்திருக்கு. இன்னும் திக்காகணும். பார்த்தீங்கனாவே தெரியும் வீடியோவில், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வந்துகிட்டே இருக்கு. இது நல்லா கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு இப்போது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கெட்டியாக திக்காக இருக்கும். இப்போது நல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 செகண்ட் கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்து அதில் மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு 5 ஹவர்ஸ் வச்சிங்கனாவே அது நல்லா செட் ஆகிடும். நீங்கள் வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணுன்னு விரும்புனீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.